இஸ் தி டெய்லி. சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாலே நமக்கு மைண்ட்ல தான் வரும், அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே நெய்ய தெளிச்சு பிரியாணி அவங்க பாக்குற பார்வையில சொல்லுவாங்க, இல்ல நீங்க இது பெட்டரா பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து நம்ம எடுத்துக்கணும். தந்தி தாண்டி ஜாதி மதம் இந்த விஷயம்லாம் இல்லை இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஈடுபடுகிறது. மனுஷங்கன்னா யூஆர், நீங்கள் ஒரு மனுஷன் நான் ஒரு மனுஷன், உங்களுக்கு திறமை இருக்குது நீங்கள் காட்டுறீங்க, என்னால் முடிஞ்சதும் நான் காட்டுறேன். ஸோ திறமை மேற்கொண்டு நிறைய பேர் வருவாங்க, நிறைய கலைஞர்கள் வருவாங்க, நான் அவங்களாம் சப்போர்ட் பண்ணணும் காசு. சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாலே நமக்கு மைண்ட்ல தான் வரும், அதாவது அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படி நெய்ய தெளிச்சு அந்த மாதிரி தான் இருக்கு. சரி சாப்பிடுறது வந்துருக்கோம், ஏன்னா நான்வெஜ் தான் சாப்பிட்றதுலாம் இருக்குல்ல. இப்போ நான்வெஜ் தான், நான்வெஜ் நான்வெஜ்ஜாக்கும் நான்வெஜ் நான்வெஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சாப்பிடுவேன், சிக்கன் சிக்கன் மட்டன் ஃபிஷ் போடுறது பறக்குது தாவது எல்லாமே சிக்கன் மட்டன் ஃபிஷ்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது புதுசாக தான் நான்வெஜ் தான் கண்டுபிடிக்கிறேன். இது ரொம்ப ஃபேவரட் எங்கள் கடைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் நைட் தான் ஆர்டர் பண்ணுவேன். அங்கே நான் ஆர்டர் பண்ணுவேன் தோமியம் சூப். என்ன தோமியம்? தோமியம் தோமியாவா? அப்படின்னா தோமியம் தோமியம் அது வந்து ஒரு வகையான சூப் சொல்றப்பே எனக்கு வருது. அது இட்ஸ் வெரி டேஸ்டி. தெரியாதனால எனக்கு இன்னும் நமக்கு இல்லை. தோமியம் சூப் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? இட்ஸ் சிக்கன் இது பண்ணுவாங்க, லெமன் கிராஸ் உள்ள போட்டுருவாங்க, ஸ்பைஸியாக இருக்கும், செமையாக இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல முடியல, நாங்கள் இல்லை இல்லை சொல்லும் போது தான் தெரியுது. இப்போ இங்கே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு இருக்கு எங்களுக்கு, பட் மலேசியன் சிங்கப்பூரில் இருக்கும். நாங்கள் போனப்ப என்னன்னா லாஸ்ட் டைம் பார்க்கும் செம்ம கலர்ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்தாங்க கடையில், அப்படியே மசாலாலாம் வச்சு பார்க்கும்போதே சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வாங்கி சாப்பிடும்போது அதில் வந்து எனக்கு ஸ்பைசியும் இல்லை ஒன்றும் இல்லை பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்னி கொடுத்தாங்க, ரெண்டு சட்னி. நீங்கள் எந்த கடை சொல்கிறீங்க? அவன் சிங்கப்பூரில் சாப்பிட்டது. ஓ சிங்கப்பூரில் சாப்பிட்டீங்க, ஓகே. அதான் ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்பைசி சட்னிஸ் ரெண்டு தனியாக கொடுத்தாங்க, அப்புறம் சிக்கன் தனி தந்தாங்க. எனக்கு சிங்கப்பூரில் நான் ஒரு வாடி தான் சாப்பிட்ருக்கேன் சிக்கன் ரைஸ். ஆனால் மலேசியாவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாசி கண்டா இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான கறி, இங்கே வந்து நீங்கள் குழம்புன்னு சொல்கிறீங்களே, இங்கே குழம்புன்னு சொல்லுவோம், அங்கே வந்துட்டு கறி கறி கோழி குழம்பு அப்படின்றது கோழி கறி, கறி சாம்பார் கறி, கறின்றது குழம்பு. ஸோ எல்லா விதமான குழம்பு அங்கே இருக்கும், சோறு இருக்கும். நம்ம நாசிக்காண்டர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சோறு எடுத்து எல்லா கறியிலும் கொஞ்சம் 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 போடுவாங்க, ஒரு மணி மிக்ஸ்டாக செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சரி இப்படி கறின்னு பேசும்போது அம்மா சமைக்கிறதுலே எது ரொம்ப ஃபேவரெட்டு? எல்லாமே ஃபேவரெட் தான். சாடின் சூப்பராக செய்வோம். நீ சொல்ற டிஷ்க்கெல்லாம் எனக்கு பேர் கண்டுபிடிக்க டிஷ்ஷன் என்னன்னா டூனா, டூனா டூனா ஃபிஷ் இருக்குல்லையா, ஃபிஷ் ஃபிஷ் அது ஒரு ஃபிஷ், அது ஒரு அது ஒரு மீன். யா அந்த மீன் மாதிரி சாடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் இருக்கு. ஸோ அது வந்து கேன்ல இருக்கும், உள்ளி அது சாஸ்லாம் இருக்கும், டொமேட்டோ சாஸ் எல்லாமே அதை போட்டு சமைப்போம். அதான் ஃபேவரட் அம்மா சமைக்கு. அதில் சமையல் இருக்கும், புளிச்சிக்கிற சமையல் இருக்கும். பூச்சிக்கலாம், இது தெரியும்ல, புளிச்சிக்கலாம் கோங்குரா. இது நம்ம ஊர் அதான் கோங்குரா சட்னி. அப்பா பின்னாடி வலு பெருகிது அந்த அளவுக்கு இருக்கும். நான் மறக்காத கோங்குரானா ரீசெண்ட் டைம்ல திருப்பதி போயிருந்தோம், நானும் யஸ்மின் திருப்பதி போயிருந்தோம். அப்போ அங்கே வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டோம். திருப்பதி போய் பிரியாணியா? திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டோம். நான் ஆக்சுவலி கேட்டேன், சொன்னாங்க நான் ஆக்சுவலி என்னன்னா இந்த சைவம் அசைவம்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் என்னோட பிலீவ் அந்த மாதிரி. ஸோ அந்த டைம் வந்து ஒரு ஒன் டூ டேஸ் வந்தோம் பிஃபோர் கோயிங் திருப்பதி, ஒன் டூ டேஸ் பிஃபோர் வந்து வி வாண்ட் டு ட்ரை பிரியாணி. பிரியாணியில் கோங்குரா சட்னி கொடுத்தாங்க. பிரியாணிக்கு ஆல்ரெடி பிரியாணியே பிரியாணி ஸ்பைசி கோங்குரா சட்னி ஆட்டா செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீ சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மாதிரி சீக்கிரமாக கொண்டு வாங்க அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டு. சரி இப்போது சென்னையில் வந்து நிறையா இடத்துக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி இந்த ஷூட்டிங்லலாம் போயிருக்கும்போது சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் போய் ஏதாவது ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா? எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஒரு இடத்துல, ஜின்னா பாய் டிஃபன் கடை பாண்டி பஜார்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான்.
இந்த காலம் நைட் 7 மணி கிடைக்கும். அப்போ நான் எப்படி இருந்தால் அந்த பாய்ஸ் பத்தில் செந்தில் இருப்பாரு இந்த டைமில் போனால். அப்போ நாங்கள் ஒரு வாட்டி வந்து நான் யஸ்மின் வந்து கடை தேடி இருந்தோம். தென் வி ஃபவுண்ட் தி ஷாப் ரோட்டு கடை தான், கையந்தி பவன். 27 வகையான டிஷ்கள் வச்சிருந்தாங்க. 27 வகையான டிஷ்ஷா? ஆமாம், ஓடுறது தாவது எல்லாமே. ஸோ அங்கே வாங்கி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜின்னா பை டிஃபன் கடை. ஸோ ஒவ்வொரு வாட்டி சென்னை வரப்போ அது கோ தேர் அன்னிட்டு சூப்பரான, என்ன தான் நம்ம 5-star ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்த வீட்டு டேஸ்ட் மாதிரி கிடைக்கிறோம். அந்த கரெக்ட் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கிறது. பசங்களை பற்றி பேசியிருந்தோம், ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் வந்து ஸ்டார்டிங் நமக்கு இனிஷியலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்படிங்க உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு பின்னாடி ஓகேனே அப்படின்னு தாங்கி பிடிக்கிற ஃப்ரெண்ட்னா யாரும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி அதில் வந்து ஃபேமிலி தான், ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் விமல் அப்படின்னு சொல்லிட்டு, விமல் ஏதாவது மியூசிக் வீடியோவில் ஏதாவது அவர் எதுவுமே வர மாட்டார், அவர் வந்து எதுவுமே வர மாட்டார். விமல், தியாகா, ஜெயா, சத்யாண்ணே, ரூபேஷ் அண்ணன், ஸோ இந்த மாதிரி ஃபாடியில் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் டைம் வந்து. அவங்க இப்போ வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். வெளியில் அவங்க எங்கேயுமே எனக்கு முகேனு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயுமே காமிச்சிக்கலாம். ரொம்ப சட்டல்டாக அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேம் யூஸ் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப சட்டல்டாக இருப்பாங்க. எப்போ போனாலும் வந்து ஹேங் அவுட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், மச்சான் பாட்டு இந்த பாட்டு கேளேன், மச்சான் இந்த பாட்டை கேளேன், மச்சான் அதை கேளேன், இதை கேளேன். அது ஆக்சுவலாக நம்ம இனிஷியலாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான், வீட்லேயெல்லாம் கிடையாது. நண்பர்களே போதுண்டா சாமி நிப்பாடுறா நல்லா இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி போவோம். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கும் எனி திங்னா கால் பண்ணி. நாங்கள் வந்து எப்படின்னா அதிகமாக பார்த்துக்க மாட்டோம். யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக மீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சென்னையிலேருந்து நான் மலேசியா போனதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க ஃபேமிலி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறது, எனக்கான பர்சனல் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கோங்க. பட் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாட்டியும் எப்போ கால் பண்ணாலும் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அன்யூன்யம் வந்து எப்பயுமே இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா வரும் சார், ஏதாவது ஒன்றுனா வந்துருச்சு வாங்கினா அந்த ஒன்றை கொண்டு வாங்கினா ஒரு மாதிரி. என்னண்ணா அது சிக்கன் பாப்கார்ன், இந்த ஸ்பாஞ்ச் பாப் பார்த்துருக்கீங்களா? ஸ்பாஞ்ச் பாப் கதைன்னு பார்ப்பீங்களா? அதில் வந்து அது பஞ்செலாம் உருண்டு விடுமே அந்த மாதிரி. இது என்ன இது பார்க்க வெரைட்டியாக இருக்குல்ல? சேமியா தெரியுங்களா? அது அதோட மாமியா தெரியும். அது சரி, ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம், எப்படி பார்ப்போம். இந்த கடையில் ஃபேமஸ்னாங்க. ஸோ எப்படி இருக்கு நம்ம ட்ரை பார்ப்போம். அதுக்குதான் சார் சூப்பர் சார். அருமையாக இருக்குல்ல? சூப்பர். இந்த பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆனாங்கல்ல, ஆமாம், அவங்களாம் ஆஃபன் மீட் பண்ணுறதுலாம் உண்டா? அங்கேயும் ஆஃபன் மீட் இல்லை, பட் ஆஃபன் கால்ஸில் இருக்கும். நான் தர்ஷன், நான் சாண்டியானா. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் மட்டும் தான் கம்யூனிகேஷனில் இருக்கோம். மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு தான் எஸ் எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல. ஸோ வி ஆர் ஆல் க்ரோன் அப்ஸ் அண்ட் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, தனிப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இனிஷியலாக நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது பப்ளிக்காக எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி, முகின் வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியாது. இப்போ நிறைய பேர் தெரியும் போது சத்தியமாக கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க ரிலேஷன்ஸ்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவாங்க சில படங்கள்லாம் பண்ணும்போது. அதெல்லாம் பண்ணுறாங்களா? கிரிட்டிசைஸ் இந்த அட்வைஸ் பண்ணுவாங்க, இது பெட்டராக பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸ்னால் வந்து என்னோடய சைட்டில் வந்து என்னுடைய கண்மணி. கண்மணி அவங்க அவங்க பார்க்குற பார்வையில் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இது பெட்டராக பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலி அதை எடுத்துக்கிறனால தான் வந்து என்னால் என்ன செல்ஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த இல்லை அட்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணு, எப்போ இந்த மாதிரி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்க இப்போ என்ன வேறு ப்ரொஃபஷன் மாறிட்டாங்களா? இப்போ யோகா கிளாஸ் முடிச்சுங்க. யோகா யோகா டீச்சர் ஆகிட்டாங்க. யோகா டீச்சரோ? யோகா டீச்சர் ஆகிட்டாங்க. அப்போ வந்து மலேசியாவில் வந்து ஒரு மாஸ்டர் இருக்காங்க, மாஸ்டர் எஸ்கே துரை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒன் ஆஃப் த நோன் மாஸ்டர்ஸ் இன் மலேசியா. ஸோ அவங்க கீழே வந்து அஷ்டங்க கிளாஸ் என்ன யோகா டீச்சிங் கிளாஸ் இப்போ தான் முடிச்சு டீச்சர் ஆகிருக்காங்க. ஸோ நானும் அப்படியே அவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறப்ப யோகா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். எஸ் ஏ நல்லா இருக்குப்பா ஆக்சுவலி யோகா. ஆமாம், எனக்கு ஆக்சுவலி யோகா சும்மா இருப்பா சொல்லி போட்டு போய் எல்லாரும் யோகா இருக்குன்னு சொல்லி. இல்லை இல்லை சத்தியமாக நல்லா இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி எனக்கு யோகா பிடிக்கும், பட் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பேன், எனக்கு தெரியாது அது எப்படி இது பண்ணணும். பட் அவங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அவங்க மூலிமா நிறைய இன்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த பிரணாயம் ஆல் தீஸ் திங்ஸ் பண்ணுறப்போ வந்து ஓகே எனக்கே ஆசையாக இருக்கும் ஓகே பண்ணுவோன்னு இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, நம்ம இப்படிலாம் சாப்பிட்றதுனால ஏதாவது யோகாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது? அது எனக்கு தெரியல, அது சொன்னால் எனக்கு இல்லை. அப்போ வந்து தெரியாமல் இருக்கட்டும், அடுத்த லிஸ்ட் வந்துருச்சா? யூ எஸ் பார்க்கவே வெரைட்டியாக இருக்குல்ல. இது சிப்ஸு, ஐ திங்க் இது வந்து வெரைட்டியாக இருக்கும். இந்த சாண்ட்விச்சிங் ரொம்ப ஃபேமஸ் இதுவும். இப்போது யோகா வந்து பண்ணுறதுனால வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கலாம்,
நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது யோகாவில். லைக் அந்த மூச்சு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வாட்டி நம்ம நம்ம விடுற மூச்சு காத்து இருக்கு இல்லையா, அதில் மூலியமாகவே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு கிடைக்கும். ஸோ அது ப்ராப்பராக போனாங்கன்னா குட் ஃபார் த கிளாஸஸ். ஆன்லைன்லேயும் நிறைய கிளாஸஸ் இருக்குது சார். அதான் நம்ம குடும்பத்துலேருந்து யாராவது போனால் தான் நமக்கு அதோட அருமைகள்லாம் நமக்கு தெரியும். ஆமாம், நம்மளாம் போகிறது நம்மளாம் எங்கே ஒரு வாட்டிக்கு ஏதாவது ஜிம்முக்கு சேர்ந்தோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அதோடைய இடங்கள் போய் 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 போயிட்டுருக்கோம். சரி, ஃபிட்னஸ்லாம் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கு இப்போ? ஏன்னா இப்போ வந்து மீடியாவுக்கு வந்தாச்சு, படம் நடிச்சுட்ருக்கோம், ஹீரோவாக பண்ணுறோம், சிக்ஸ் பேக் இருக்கிற ஐடியா இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை, ஃபிட்னஸாக இருக்கணும் போதும். ஆனால் ஜிம்க்குலாம் ரொம்ப போகிறதில்ல, ரொம்ப ரெகுலராக ஜிம் போகிறது கிடையாது. வீட்லேயே புஷ்அப் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுவேன். ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும், நல்லா சாப்பிட்றது புஷ்அப் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஜஸ்ட் ஹெல்த்தியாக இருந்தால் போதும், ஃபிட்னஸ் ப்ளஸ் ஹெல்த்தியாக இருந்தால் போதும். சிக்ஸ் பேக் வேறு ஐடியா இருக்கா? அதாவது ஜிம் டேரக்டர் கேட்குறாரு அப்படின்னா வைக்கலாம். கேட்டாங்கன்னா தென் போகணும்ல, அது ரெக்வயர்டாக பார்த்துட்டு கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது இந்த அந்த பிக் பாஸ்லேருந்தும் சரி, அது வெளிக்கு வந்ததும் சரி, நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல. சரி, எனக்கு எனக்கு அந்த ஒரு பிலீஃப் இருக்குது என்னென்னா, இங்கே கண்ட்ரி தாண்டி ஜாதி மதம் இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஈடுபாடு கிடையாது. மனுஷங்கன்னா யூஆர், நீங்கள் ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன், உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் காட்டுறீங்க, என்னால் முடிஞ்சதும் நான் காட்டுறேன். ஸோ திறமை மேற்கொண்டு நிறைய பேர் வருவாங்க, நிறைய கலைஞர்கள் வருவாங்க, அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணணும்னு காசு. ஸோ இந்த மாதிரி சரி, சாப்பிடறதுக்கு வச்சு பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரே ஒரு கேள்வி வந்து சும்மா கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். சமைக்க தெரியுமா? என்ன என்ன சமைச்சு நீயே சாப்பிட்டு வா, வேற மறா இந்த கைக்கு நானே ஏதாவது வாங்கி போட்டுக்கிறேன். அதுவும் இல்லை, நான் சமைப்பேன், வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். எது ஃபேவரட்டு எல்லாத்துக்கும்? டெவில் கறி, சிக்கன் டெவில் கறி. என்ன டெவில் கறி? இது வந்து போர்ட்டுகீஸ் டிஷ். சிக்கன் டெவில் கறி, சரி, அதுக்கு ரெசிபி எனக்கு வேணும். நானும் யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சிக்கன் டெவில் கறி படிச்சுட்டு இருந்திருக்கேன். கூகுள் பண்ணணும், நான் கூகுள் பண்ணி கரெக்டாக செஞ்சிருக்கேன். நான் வினிகர் போடுவாங்க, ஆக்சுவலி வினிகர், வினிகர் சுக்கா 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 வினிகருங்கிறது வந்து லாஸ்ட்டாக கடைசியில் சொல்கிறேன். ஆட் பண்ணுறது என்னது அதை சொல்லல, மிளகாத்தூள், மிளகாத்தூள் அப்புறம் சிக்கனு, அப்புறம் அடுப்பு சட்டி, அதெல்லாம் தேவையில்ல. அடுப்பு சட்டிலாம் சிக்கன், ஓகே, கிழங்கு, கொஞ்சம் கிழங்கு, அப்புறம் லெமன் கிராஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு உப்பு அதெல்லாம் போட்டுக்கிறேன். சும்மா சரியில் பிடிக்கலாம். இப்போ இது ஒரு ஆர்டர் பண்ண தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு. அது குக் சிக்கன் டெவல் கறி பண்ணுவேன். அப்படி கண்மணிக்கு குக் பண்ணி கொடுத்தது தான் ஃபேவரட்டா? அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, சிக்கன் டெவல் கறி. ஒரு வாட்டி வந்து நான் சமைச்சிட்டேன், அவங்க சைவம், 48 days அவங்க சைவமாக இருக்காங்க. நான் சமைச்சு வீட்டில் எல்லாம் கொடுத்தேன், அவங்க இப்படின்றாங்க, சைவமாக கொடுக்கல, பட் நான்வெஜ் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அப்படி எல்லோரும் இப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா யாரையாவது மீட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கும். ஆனால் சென்னைக்கு யார் கால் வைக்கிறாங்களோ அவங்கள யாராவது ஆக்டரை பார்க்கணும்னு மைண்டில் வச்சுருப்பாங்க. அப்படி நீ பார்க்கணுன்னா யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்? 3 பேர் இருக்காங்க. ஓ, ஆக்சுவலி 4 பேர், ஒரு டைரக்டர், 3 ஆக்டர், ரஜினி சார், சூர்யா சார், டைரக்டரில் வெற்றிமாறன் சார், இன்னொரு ஆக்டர் வந்து தளபதி. தளபதி வீடு போகிறவங்க தான் பார்த்து போயிருவோமா? பிஸியாக இருப்பாரு. இல்லை ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை தளபதி பார்க்கணும், சூர்யா சார் பார்க்கணும், ரஜினி சார் பார்க்கணும். இன்னும் தெரியல, அதுக்கு டைம் இன்னும் சரியாக அமையலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்துருவோம். வந்துருச்சு, இப்படி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுதுனால மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு இருக்கும். சூப்பர், பிலீஃப், லா ஆஃப் அட்ராக்ஷன். நீ வந்து சென்னை போக போகிறோம் அப்படின்னா அம்மாவோட அவங்க நான் ஆக்சுவலி நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது. அவங்க அம்மா வந்து சொல்லுவோம், நீ எப்படா இங்கே வருவே, எப்போ அங்கே போகிறேன், நான் கிளம்புறேன்னா சேட் ஆயிடுவாங்க, எப்பட வருவ அப்படின்வாங்க. இங்கே வந்தாலும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் தான். தம்பி, தம்பி வந்து அவர் நார்மல் தான், அவர் தரசிங்கம் போலீஸ்னால அப்படியே போயிட்டு இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சிருவான், முடிச்சுட்டு பக்கத்தில் செம்மையான ஒரு டீ இருக்கு, தேடிப்போம். அவருடைய படத்தை, ஏதாவது ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு இருந்தால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படின்னு ஃபீல் பண்ணா என்ன படமா இருக்கும்? இல்லை நினைச்சு 15 வயசு எனக்கு, ஒரு வருஷத்துல 365 days அதுல பாதி நாளாச்சும் அந்த படத்தை பார்த்து நினைக்கிறேன். வாரணமாயிரம், வாரணமாயிரமா? அது ஒரு மாதிரி ஃபீல், ஸ்கூல் போகிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீன் பார்த்துட்டு போயிடுவேன்.